இஏஏ 2020 என்வாயன்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட்னு சொல்கிறாங்க சார், இதை பற்றி உங்களோட ஐடியா? இருக்கிற மரங்களெல்லாம் வெட்டி எல்லாத்தையும் வீடுகளாக கட்டி இப்படி ஒரு சமூகத்தை டெவலப் பண்ணுறதுக்கு பேர் டெவலப்மெண்ட். போகிற போக பார்த்தா இன்னொரு 5 வருஷத்தில் கார்னர் டு கார்னர் ஆக்சிஜன் சிலிண்டர் வச்சு வாட்டர் பாட்டில் மாதிரி விற்கிற காலம்லாம் வரும். இது இது விளையாட்டு விஷயமே கிடையாது. காற்று இல்லாமல், மழை இல்லாமல், தண்ணி இல்லாமல், ஒரு உணவு பஞ்சம் வந்து இதெல்லாம் நடக்க போகுது. இதெல்லாம் வீரப்பன் காட்டில் இருந்தாப்புல ரொம்ப க்ளோஸராக ரீட் பண்ணியிருக்கேன் நான். இப்போ வந்து அந்த சிஆர்பிஎஃப் உள்ளார வராங்கன்னா குறிப்பிட்ட ஆள்காட்டி பறவைகள் மட்டும் சத்தம் போடும், அதுக்கு ஒரு பதில் சத்தம் கொடுப்பார். முங்கி 2 காஸ்டிங்ல அர்ஜுன் தாஸ் வந்து இருக்கிறதா கேள்விப்பட்டேன். கைதிக்கு முன்னாடியே நீங்க காஸ்டிங் அத பண்ணிருந்ததா ஷூட்டிங்கே முடிச்சிட்டேன். முங்கி 2 நான் எடுக்கறப்ப ஆஃப்டர் 2 இயர்ஸ் எனக்கு வந்து ஒரு வாய்ஸ் வேற மாதிரி கிடைக்கணும், ஒரு பழைய ரகுவரன் மாதிரி ஒருத்தர் எனக்கு வேணும்ன்றப்ப இவர் மைண்ட் வந்து ஸ்ட்ரைக் ஆவறார். இவர் தலைய எடுக்கறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மென்ட். முங்கி 2ல இமான் அவர்கள் இல்ல அப்படின்றது வந்து எதனால? சார், ரீசன்ட்டா இப்ப அந்த சோஷியல் மீடியாஸ் பார்த்து அட்மயர் ஆன ஒரு யங் டாலன்ட், உங்கள் டாட்டர் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, அவங்களுக்கும் சோஷியல் மீடியாவில் ஒரு பெரிய ஃபேனே இருக்குது சார். அவங்க எப்பயாவது உங்கள்கிட்ட இந்த சினிமா ஆர்வத்தை வெளிப்படுத்தியிருக்காங்களா? அவங்க இதெல்லாம் செய்கிறது எனக்கு பிடிக்கல. ஒரு மரம் 4 பேருக்கு சுவாசத்தை கொடுக்குது. இந்த மரங்கள் எல்லாமே இந்த பூமிக்கு ஒரு லங்ஸ் மாதிரி. அமேசானில் வந்து சமீபத்தில் காட்டுத்தீ எரிஞ்சதில் எத்தனையோ ஏக்கர் காடுகள் அழிக்கப்பட்டுச்சு. நம்ம அதை விளையாட்டாக நினச்சிட்டு இருக்கோம். இந்த பூமி பந்து மொத்தத்துக்குமே அமேசானோட காடுகள் ஆக்சிஜனை கொடுக்கறதுல ஜென்ரேட் பண்ணுறதுல ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி இயங்கிகிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு அழிவு ஏற்பட்டுச்சுன்னா நம்ம மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட போகிறோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எப்படி வந்து மரங்கள் இருந்தால் தான் மேகங்கள் ஒன்று சேரும், மேகங்கள் சேர்ந்தால் தான் மழை பெய்யும், மழை பெஞ்சால் தான் உங்களுக்கு வந்து ஆறில் வந்து தண்ணி ஓடும், ஆறில் தண்ணி இருந்துச்சு தானே நிலத்தடி நீர் உருவாகும், நிலத்தடி நீர் வத்திருச்சுன்னா எல்லாமே க்ளோஸ். இப்போ இது எதுவுமே இது ஒரு சைக்கிள் மாதிரி. இப்போ நான் மரத்தை பார்க்குறேன்னா அந்த ஒரு மரம்ன்றது எவ்வளோ முக்கியம், அது ஒரு சைக்கிள். நம்ம அது அதோடய அருமை தெரியாமல் டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மரங்கள், மர அழிப்பு, இயற்கை சிதைவுகளுக்கு தான் இந்த வைரஸ் உருவாகிறதுக்கெலாம் நிறைய காரணம் இருக்குது. அருண், இது வந்து ஜஸ்ட் டீசர் தான். இன்னும் ட்ரெய்லர் இருக்கு, அடுத்தது மெயின் பிக்சர் இருக்கு, கிளைமேக்ஸ் இருக்குது. இந்த பயமுத்திரன் நினைக்காதீங்க, வாங்க சார். இப்போ நடக்கிற விஷயங்கள்லாம் ஸ்பிரிச்சுவலாக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? ஏன்னா நான் படித்தது சத்தியமாக ஜேபிஆரில், அங்கே என்னோட கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட்ஸாக சொல்லுவாங்க இதெல்லாமே நடக்க போகுதுன்னு பல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஆமாம், பைபிளில் பார்த்தீங்கன்னா லூக் 21 லூக்கா 21 வந்து ஜீசஸ் வந்து ஒலிவ மலையில் வந்து அங்கே வருவார். அப்போ சீடர்கள் கேட்பாங்க, இந்த மாதிரி உங்களோட 2ஆம் வருகைக்கும் பூமியோட முடிவுக்கும் என்ன அடையாளம்னு சொல்கிறப்போ அவர் இதையெல்லாம் வரிசைப்படுத்துவார். இந்த அடையாளங்கள் அது ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்பும் அப்படின்னு ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வரப்போ இந்த கொள்ளை நோய்கள், மகா பூமி அதிர்ச்சிகள், பஞ்சங்கள் இதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும். இந்த பூமியோட முடிவு வந்து இந்த அடையாளங்கள்லாம் ஆரம்பிக்கிறப்பே நம்ம தயாராக இருந்துக்கலாம். இது வந்து டிஸ் டுவர்ட்ஸ் சில விஷயம்லாம் கூட சொன்னாங்க, ஹியூமன் பாடியிலே சென்சார்லாம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, இன்னும் பல வர்ஸ் திங்ஸ் அது ரெவலூஷனில் எழுதியிருப்பார். அது இப்பயும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சிப்லாம் இம்ப்ளான்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடியே பைபிளில் எழுதப்பட்டது. அது ஒரு பெரிய டாபிக், அது நிறையா நம்ம பேசணும். இப்போ நம்ம காடனை பற்றி பேசுவோம். இயற்கை தான், இயற்கை தடுமாறுறீங்களே இயற்கை. இனிமே அப்படி தடுமாற்றம்னா எல்லாமே என்னன்னா காடு மலை இப்படிலாம் நாங்கள் ட்ரெக்கிங் ஏறி ரசித்த இந்த
மரங்களையும் இனிமே இந்த கண்ணாடிக்கு உள்ளா இருந்து பார்க்க வேண்டிய கட்டாயத்துக்கு நம்ம தள்ள போடுறோன்றது மட்டும் தெரியுது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி நீ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறதெல்லாம் பட் வெறும் டீசர் தான், மெயின் பிக்சர் பின்னாடி வருது. நம்ம தொடர்ந்து இதையே நம்ம செஞ்சிட்டு இருந்தோம்னா நம்ம பெரிய பிரச்சனையில் மாட்டோம். படத்துக்கு போயிடலாம் சார். கடன் வந்து அசாமில் வந்து காசிரங்கான்னு ஒரு இடம், அந்த இடத்துல வந்து ஒரு ரிசர்வ்டு ஃபாரஸ்ட். அந்த இடத்துல கார்ப்பரேட்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா என்க்ரோச் பண்ணி அந்த காட்டை ஒரு டவுன்ஷிப் கட்டுறாங்க. ஸோ அந்த டவுன்ஷிப் கட்டுறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து ஒரு காம்பவுண்டு கட்டினா தான் மற்ற ஒர்க்லாம் நடக்கும் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு காம்பவுண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ அந்த காம்பவுண்ட் வந்து கட்டினதுனால அந்த எலிஃபண்ட்ஸ் எல்லாம் ரெகுலராக வர காரிடர் அது. ஸோ அது அந்த வழித்தடம் அது மறைக்கப்படுது. இப்போ அந்த யானைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா காம்பவுண்டுக்கு இந்த பக்கம் மாட்டிடுதுங்க, தே கான்ட் கோ இன்சைட். அப்போ அதுங்களோட நீர்நிலைகள், அதுங்க வந்து புணர்ந்து குடும்பம் நடத்தி வாழ்கிற அந்த வாழ்வியல் எல்லாமே கெட்டு போயிடுது. இப்போ ஒரு 40-50 யானை அனாதையாக்கப்படுது. இப்போ இதை கேள்விப்படுறப்ப எனக்கு அவ்வளோ அதிர்ச்சியாக இருந்துச்சு. இப்போ மனுஷங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நம்ம பீச்சில் உட்காந்துடுறோம், ரோட்டில் உட்காந்துடுறோம், போராட்டம் பண்ணிடுறோம், ஏன்னா நமக்கு வாய் இருக்குது, கேள்வி கேட்டுடுறோம். ஆனால் அதுங்க என்ன செய்யும், அதுங்களுக்கு யார் வக்காலத்து வாங்க போகிறா? கார்டன் வந்து ஒரு தனி மனிதனாக இந்த கார்டன் கேரக்டர் வந்து எவ்வளோ போராடி இந்த செவரை உடைக்கிறதுக்காக உடச்சி அதுங்களோட வழித்தடத்தை மீண்டும் அதுங்க கையில் ஏற்படுத்தி கொடுக்க போராடுறது தான் கார்டனோட திரைக்கதையை தான். ஸோ இது உண்மையிலே நடந்த அசாமில் நடந்த ஒரு விஷயத்தை மேற்கொண்டு ஒரு சில விஷயங்கள் ஆட் பண்ணி நீங்கள் கார்டனாக கொடுத்துருக்கீங்களா? இல்லை, மேற்கொண்டு நான் எதுவும் ஆட் பண்ணலாங்க. நடந்த விஷயம் அது. நான் என்னென்னா 50 யானை எடுக்க முடியல, நான் ஒரு 30 யானை எடுத்துக்கிட்டேன் தாய்லாந்தில். ஸோ அந்த 30 யானைகளை வச்சுக்கிட்டு படப்பிடிப்புன்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ இந்த அனாதையாக்கப்பட்ட யானைகளுக்காக ஒருத்தன் குரல் கொடுக்குறான், அதுதான் காரணம். சார், இந்த யானைகளோட வழித்தடம், அது போகிற பாதைகளை வந்து மறைக்கிறதுனாலையோ இல்லை அதுக்கு குறுக்க ஏதாவது ஒன்று எழுப்புறதுனாலயோ அதுக்கு ஏற்படுற பாதிப்புகள் தான் காரணம். அது ஏற்கனவே நடந்திருக்குன்னு சொல்கிறீங்க. இந்த காடுகளை அழிக்கிறதுன்னு ஒரு பக்கம் இருக்கும்போது தொழிற்சாலைகள் புதுசாக உருவாக்கப்படணும், அதுக்காக தான் வந்து மனிதவள மேம்பாட்டுக்காகவும் அடுத்த நிலைக்கு போகிறதுக்காகவும் தான் வந்து இது எல்லாமே நடக்குதுன்ட்டு ஒரு சாராக சொல்லிகிட்ருக்காங்க. இப்போ இந்த EIA 2020 என்வாரன்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட்னு சொல்கிறாங்க சார், இதை பற்றி உங்களோட ஐடியா? இல்லை, நான் கார்டனில் பேசினதை சொல்கிறேன். நான் இதுக்கு முன்னாடியே நான் கார்டனில் அதை பேசியிருக்கேன். அதாவது ஆற்றுல இருக்கிற மணலெல்லாம் அள்ளிட்டு அதெல்லாம் கொண்டு போய் கட்டடமாக கட்டி, என்ன இருக்கிற மரங்களெல்லாம் வெட்டி எல்லாத்தையும் வீடுகளாக கட்டி இப்படி ஒரு சமூகத்தை டெவலப் பண்ணுறதுக்கு பேர் டெவலப்மெண்ட்டா? கிடையாது, அது டெவலப்மெண்ட்டே கிடையாது. அது எப்படி டெவலப்மெண்ட் ஆக முடியும்? ஒரு 1000-2000 வருஷம் படிமங்களாக செட்டிலான மணல் சும்மா இல்லை. நம்ம வந்து ஒரு இன்ச்சு மணல் சேர்றதுக்கே கிட்டத்தட்ட எத்தனையோ 100 வருடங்கள் ஆகுது. அதை நம்ம அள்ளிட்டு போயிடுறோம்னா தண்ணி நிற்காது, எல்லாம் நேராக திருப்பி கடலில் போய் விழுந்துடும். ஒரு ஸ்டோரேஜ் மாதிரி அது. அந்த மணல்ன்றது வந்து ஒரு ஸ்டோரேஜ் மாதிரி, ஒரு டேம் லெவல் தண்ணியை வந்து அடியில் ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கும் அந்த மணல். அதோட வீரியம் தெரியாமல் நம்ம அள்ளி அள்ளி கொண்டு போய் கட்டடமாக கட்டுறது, பெரிய பெரிய தொழிற்சாலைகள் கட்டுறது, இது நம்மளை நாமளே அழிச்சிக்கிற ஒரு விஷயம். அது வளர்ச்சி ஆக முடியாது. வளர்ச்சி என்பது நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு நல்ல காற்றை, நல்ல தண்ணியை, நல்ல சுவாசத்தை நம்ம வச்சுட்டு போகிறது தான் வளர்ச்சி. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த கட்டடம் கட்டுறது, தொழிற்சாலை கட்டுறது, இதெல்லாம் வளர்ச்சியே கிடையாது. அதெல்லாம் அது எப்படி வளர்ச்சி? அதன் மூலிமா பல்வேறு வேலை வாய்ப்புகள் வருது. ஒரு 100-200 வருஷத்துக்கு முன்னாடி கரண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்குமே இந்த உலகம் நல்லா தானே இருந்துச்சு. பந்தம் கொளுத்திட்டு நம்ம வந்து வாழ்ந்தப்போ நம்ம வந்து சுகபோகமாக தானே வாழ்ந்துருக்கோம். ஆமாம், நல்ல இயற்கையான உணவு. இன்றைக்கி தேடி தேடி அலையிறோம்ல, ஒரு இயற்கையான சாப்பாடு கிடைக்காத, நல்ல அரிசி கிடைக்காத. ஆமாம், அதெல்லாம் நான் கார்டனில் பேசியிருக்கேன். இன்னும் 10 வருஷத்தில், 10 வருஷம்ல இப்போ போகிற போக பார்த்தா இன்னொரு 5 வருஷத்துலேயே கார்னர் டு கார்னர் ஆக்சிஜன் சிலிண்டர் வச்சு வாட்டர் பாட்டில் மாதிரி விற்கிற காலம்லாம் வரும். அப்புறம் ஸ்கூலுக்கு போகிற பசங்கள்லாம் ஸ்கூல் பேக்கில் ஒரு ஆக்சிஜன் சிலிண்டரு மாஸ்க்லாம் மாட்டிகிட்டு போக வேண்டிய கட்டாயம்லாம் நடக்கும். இது விளையாட்டு விஷயமே கிடையாது. இதை நம்ம சீரியஸாக எடுத்துக்கிறது இல்லை. இப்போ இந்த பேண்டமிக் பீரியடில் பயம் வருது இல்லை. விவசாயம் எனக்கு தெரிஞ்சு கடைசி விவசாயிகள் இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இருக்கிற ஆமாம், ரொம்ப எண்ணிடலாம். அவங்களும் போயிட்டாங்கன்னா அவ்வளோதான். நம்ம ஏற்கனவே நம்ம வந்து அரிசியும் இதையும் வந்து சவுத் கொரியாலேருந்து இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம், கோதுமையும் இப்படி அப்படி இருக்குது. இன்னும் 20 வருஷத்தில் கட்டடம் மட்டும்தான் இருக்கும்.
பசி எடுத்தால் கட்டடத்தை உடச்சி தின்ன முடியாது. இல்லை சார், இது சொல்லும் போதே வேற லெவலில் கிளியராக இருக்குது. நம்ம டீ அடிச்சுட்டே பேசலாம் சார், கார்டன் பற்றி நிறைய பேசலாம் சார். கார்டன் பற்றி கேள்விப்பட்டேன். இப்போ நீங்கள் சொன்னீங்க, இந்த நம்மளோட காட்டுவாசிகள் வந்து பறவைகளோட விலங்குகளோட வந்து கம்யூனிகேட் பண்ணுவாங்க வெஜிடேரியன் அப்படின்ட்டு. இன்ஃபேக்ட் கார்டன்லேயே வந்து எலமெண்ட் வந்து ராணா டகுபதி வந்து பறவைகள்கிட்ட பேசிகிட்டே வந்து ஓடுற மாதிரி, யானைகளோட கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி, இந்த மாதிரி சென்டிமெண்ட். இதை பற்றின ஆர்என்டி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டு எந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்க? அதில் எந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வந்தது? எந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு ஷாக்கிங்காக இருந்தது? இல்லை, நீங்கள் பார்த்தீங்கன்னா காடுகளுக்குள்ளே இப்போ நமக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிள்னா வீரப்பன் காட்டில் இருந்தாப்புல சந்தன கட்டவர். ஸோ அவரை பற்றி நிறைய விஷயங்கள் நான் கேள்விப்பட்டிருக்கேன், ரொம்ப க்ளோஸராக ரீட் பண்ணியிருக்கேன் நான். ஸோ குறிப்பிட்ட இப்போ வந்து அந்த சிஆர்பிஎஃப் உள்ளார வராங்கன்னா குறிப்பிட்ட ஆள்காட்டி பறவைகள் மட்டும் சத்தம் போடும், அதுக்கு ஒரு பதில் சத்தம் கொடுப்பார். மனிதர்கள் இதை நாங்களே கேள்விப்படலாம், பல பேர் உள்ள சப்போர்ட்டிவாக வந்து அங்கே இருந்த மக்கள் அவங்களுக்கு பறவைகளுக்கு என்னென்னா அது குறிப்பிட்டு அது ஆளுங்களே பார்க்காதது. இப்போ ஆளுங்க வந்துட்டாங்கன்னு வச்சிங்களேன் அது கத்தும், நம்ம அதை கிராஸ் பண்ணியிருப்போம், அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு அடையாளம். இவங்களுக்குள்ளே கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு வந்து அந்த பறவை மொழியை தான் வச்சுருந்துருக்காங்க. ஸோ அந்த இடத்துல எப்பா நீங்கள் வந்துரு, அந்த 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 கிளிப்பாறைக்கு வந்துருன்னா சொல்ல முடியாது சத்தம் போட்டு. அப்போ ஒரு குருவியோட கிளியோட சமிக்கையோ ஒரு சத்தமோ கொடுத்தா அவங்களுக்கு புரியும் உள்ளுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு. இது சில பேர் பறவைகளோட சத்தத்தை உணர்ந்து பறவைகளோட லாங்குவேஜை கற்றுக்கிட்டு பேசுகிற ஆட்கள்லாம் இருக்குது. நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறையா அதை பார்க்கலாம், பேர்ட் லாங்குவேஜஸ், பேர்ட் சவுண்ட்ஸு, ஹியூமன்ஸு யூஸிங் பேர்டில், அது நிறையா அதுலேருந்து நான் நிறையா பார்த்துருக்கேன். ஆக கார்டனுக்கு அந்த அவன் வந்து கிட்டத்தட்ட ஒரு வளர்ந்த மோகிலி மாதிரி தான், அந்த காட்டுக்குள்ளேயே சின்ன வயசுலேருந்து வளர்ந்தவன். ஸோ இப்போ அவனுக்கு எல்லா மொழியும் தெரியுது, யானைகளோட சத்தம், புலியோட உருமல் எதை சொல்லுது, பறவைகள் எதை நோக்கி பேசுது, அதுங்களுக்கு என்ன பிரச்சனை, அதெல்லாம் காட்சி அமைப்பில் நான் கொண்டு வந்திருக்கேன். ஓ படத்தோட ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பேர்டு தான் அவரை கூட்டிகிட்டு போய் இந்த மாதிரி இந்த கார்பரேட் உள்ளார வந்து மெஷரிங் பண்ணிகிட்ருப்பானுங்க, அவங்களை கொண்டு போய் காட்டி கொடுக்கும் அந்த ஸ்பைபேர்டு. ஸோ இப்போ அந்த அதுக்கான சத்தத்தெல்லாம் நான் வந்து எந்த ஸ்பைபேர்டோட சத்தம் எப்படி இருக்கும் அதெல்லாம் சொல்லி கொடுத்தேன் அவருக்கு. ஆமாம். அப்புறம் அவர் அதை தனியாக காட்டில் நாங்கள் தாய்லாந்து போனப்போ அவர் சத்தம் போட்டு கத்துனது, ப்ராக்டிஸ் பண்ணது, அது அந்த டீசரில் வரும், அந்த சவுண்டு கூட அந்த டீசரில் வரும். ஸோ இப்படி எல்லாத்துக்குமே லாங்குவேஜஸ் இருக்குது, எல்லா கம்யூனிகேட் ஆகிடும், அங்கே இருக்க இருக்க அது பழகிடும் சார். இப்போ கார்டன் பற்றி பேசும்போது கும்கியில் வந்து ரெண்டு, ஒரு கொம்பன் ஒரு கும்கி, இதில் 15 எலிஃபெண்ட்டு சார், 15 எலிஃபெண்ட்டு வந்து விஎஃப்எக்ஸ் கூட நீங்கள் போகலன்ற மாதிரி கேள்விப்பட்டோம். 15 இல்லை, 25 எலிஃபெண்ட்டு, 25 எலிஃபெண்ட் ஓவரலாம். இதை எப்படி சார், இதை வந்து காட்சி அமைப்புக்குள்ளே எடுத்துகிட்டு வருதுன்னு ஒன்று, அது ஒன்று இருக்குது வேறு, பட் இதை வந்து கையாளுற விதம்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, எப்படி இப்போ அதை ஹேண்டில் பண்ணிங்க? இப்போ ஒரு கும்பலாக ஒரு எலிஃபெண்ட்ஸ் இருக்குன்னா அதுக்கு ஹர்ட் ஆஃப் எலிஃபெண்ட்ஸ் வந்து அதுக்கு ஒரு மேட்ரியாக்குன்னு இருக்கும், மேட்ரியாக்குன்னா லீடர். இப்போ நீங்கள் பார்க்குற எலிஃபெண்ட்ஸ் எல்லாமே அதில் வந்து ஃபீமேல் எலிஃபெண்ட்ஸ் தான் அந்த கும்பலாக இருக்குது. கூட தமிழ்ன்ட்டு ஒரு பேர், ஆமாம், தமிழ்னு ஒரு எலிஃபெண்ட்டை வந்து கதாபாத்திரமாக கொண்டு வந்தேன். இப்போ அந்த தமிழ்ன்ற எலிஃபெண்ட்டை தேடி நான் வந்து தாய்லாந்தில் அலைஞ்சேன். அது ஒன்று ஒன்றா போய், ஏன்னா பிரிஸ்காக இருக்கணும், ரியாக்ட் பண்ணணும், கிளைமேக்ஸில் வந்து அவர் கூட வந்து அது தோல் மேலே கை போடணும், அணைச்சிக்கணும் அவரை. ஸோ ஒரு இன்டெலிஜென்ட்டான எலிஃபெண்ட் வேணும்னு லென்த் அண்ட் பிரெத் ஆஃப் தாய்லாந்து அலைஞ்சி அந்த ஒரு எலிஃபெண்ட்டை பிடிச்சேன், தமிழ்ன்ற எலிஃபெண்ட்டு. அப்புறம் கூட இருக்கிற மற்ற 24 எலிஃபெண்ட்டு, அதில் ஒரு குட்டி எலிஃபெண்ட்டு. ஸோ அது ஒரு பெரிய ப்ராசஸ். கொம்பனுக்கு சொன்ன மாதிரி அவங்க எதாவது சொன்னாங்களா, இது மூணு ஸ்டேட்டை கலக்கினாங்க? இல்லை, அது ரொம்ப மிஸ்யூஸ், ரொம்ப அது அது பேர் ஒரிஜினல் பேர் வந்து புட், அந்த எலிஃபெண்ட் புட் ரொம்ப மிஸ்யூஸ் அது. நான் கிட்டே போனோம்னா கேமரா எடுத்துகிட்டு போனால் உட்டை தட்டும், அது பொண்ணு லென்ஸ் இது பொண்ணு சும்மா இருக்காது, பட் ஃப்ரெண்ட்லி, வெரி ஃப்ரெண்ட்லி, பட் அவ்வளோ பிரில்லியண்ட், அவ்வளோ அழகாக. நீங்கள் படம் பார்க்குறப்ப தெரியும் அது, எனக்கு அந்த செவருக்கிட்ட போகிறப்ப அதுக்கிட்ட முட்டுறது, செவத்தை முட்டி முட்டி அழுகிறது, இதெல்லாம் அழகாக பண்ணியிருக்கு. காடான ஒரு பக்கம் இருக்கும், அந்த பக்கம் தமிழ், இந்த பக்கம் உன்னி கிருஷ்ணன் சொல்லிட்டு கும்கி. ஆமாம், டூவில் இல்லை, ஆமாம், இல்லை இல்லை இல்லை, காடன்லேயே, காடன்லேயே வந்து விஷ்ணு விஷால் ஒரு மாவுத்தா உருவாப்பில், அவர் ஹேண்டில் பண்ணுற எலிஃபெண்ட்டு தான் இந்த உன்னி கிருஷ்ணன் யானை. அது கேரளா எலிஃபெண்ட்டு, அதுவும் ரொம்ப சைலண்ட்டு, அது ரொம்ப ஒபீடியண்ட்டு, அது சினிமா மொழியை தெரிஞ்சுக்கிட்ட ஒரு எலிஃபெண்ட் அது. அதை தான் திருப்பி நான் கும்கி டூவில் யூஸ் பண்ணேன் நான். ஸோ உன்னிகிருஷ்ணன்ற வந்து காடான்லேயும் இருக்காரு, கும்கி டூலையும். ஆமாம் ஆமாம். தெலுங்கு ஹீரோஸ்கிட்ட நடந்த அந்த டிஸ்கஷன் பற்றி சொல்லுங்கள் சார், எப்படி அவங்க அது? இல்லை, ஹீரோஸ் கிட்ட நான் போகல, ஆக்சுவலாக அவங்க வந்து ஒரு மேன் அனிமல் கான்ஃப்ளிக்ட் ஃபிலிம் பண்ணணுன்ட்டு அவங்க ஜானர் ஒரு ஜானர் எடுத்துக்கிட்டு வந்தாங்க. அப்போ இந்தியாவில் யார் அப்படின்னு கூகுள் பண்ணி எலிஃபெண்ட்டு இதெல்லாம் வச்சு யார் படம் எடுத்திருக்கான்றப்போ என்னை கும்கி ஃபிலிமை பார்த்துட்டு
அப்புறம் என்ன அவங்க வரவழைச்சு இப்படி ஒரு எலிஃபண்ட் அப்படி தான் சந்திப்பு நடந்துச்சு. நான் யாரையும் சந்திக்கலை. ஸோ காட்ஸ் கிரேஸ் அவங்க என்னை கூப்பிட்டு பேசினாங்க. சார், காடான் கும்கி டூ ரெண்டும் வேறு வேறு படங்கள். இப்போது காடான் பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டோம், நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. கும்கி டூன் அப்படின்னு சொல்லும் போதே எங்களுக்கு டக்குன்னு ஹிட் ஆகிறது வந்து உங்களோட பாடல், நீங்கள் இமானோட காம்போசர் பாடல்கள் எல்லாமே வேறு லெவலில் ஹிட். இன்ஃபேக்ட் எங்களுக்கு ஞாபகம் சரியாக இருக்குமானால் அந்த டைமில் நீதானையன் பொன் வசந்தம் ஒரு பக்கம் அவங்க கௌதம் இளையராஜாவோட காம்போவில் ஃபஸ்ட் டைம் வருது. கும்கியோட சாங் வந்து வேறு மாதிரி இருக்குது. ரெண்டும் இந்த பக்கம் இளையராஜா சார் வேறு மாதிரி ட்ரீட் பண்ணியிருந்தாங்கன்னா, இளையராஜா சார் தான் தன்னோட இன்ஸ்பிரேஷன் சொல்கிற அவங்க இமான் அவர்கள் வந்து கும்கி டூவில் வேறு மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஈவன் ஒரிஜினல் பேக்ரவுண்டு சொல்லலாம். கும்கி டூவில் இமான் அவர்கள் இல்லை அப்படின்றது வந்து எதனால சார்? இல்லை, நான் என்னென்னா ஹிந்தி கம்மிட் ஆகிட்டேன் நான். அப்போ வந்து அதில் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன். காடன் ஹாத்தி மேரா சாத்தி அதில் போயிட்டே இருந்துச்சு. இது வந்து ஒரு ஸ்டாண்ட்பை ப்ராஜெக்ட் மாதிரி தான், சின்ன சின்னதாக. அப்பப்போ ஏன்னா இந்த 2-3 இயர்ஸ்க்குள்ளே பண்ணுறதுனால சார் நம்ம அவங்க பிஸியாக இருந்தாப்புல இமானும், நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால. ஏன்னா நான் உட்காந்தனா எனக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணும். சரி, ஸோ இட்ஸ் ஒரு ஃப்ரெண்ட்லி மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் தான். நான் திருப்பியும் இதெல்லாம் ரிலீஸ் ஆனோன்னு திருப்பியும் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை செய்வோம். அது இஷ்யூ கிடையாது, ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி கும்கி டூக்கும் காடனும் குழப்பிகிட்டு இருக்காங்க. கும்கி டூன்றது வேறு ப்ராஜெக்ட், அது என்டையராக வேறு. இட்ஸ் அ சில்ட்ரன்ஸ் மூவி கும்கி டூன்றது. 0% லவ், அதில் லவ்லாம் கிடையாது, ரொமான்ஸ் எல்லாம் கிடையாது. முழுக்க முழுக்க ஒரு குட்டி யானையிலேருந்து ஒரு பெரிய யானை வளர்கிற வரைக்கும், ஒரு சின்ன பையனுக்கும் அது வளர்ந்ததுக்கப்புறம் அவங்களுக்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப் தான், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தான் வந்து கும்கி. ஸோ கும்கி 1லேருந்து கும்கி 2 கம்ப்ளீட்டாக 360 டிகிரி அப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கும்கி 2 காஸ்டிங்கில் அர்ஜுன் தாஸ் வந்து இருக்கிறதா கேள்விப்பட்டேன் சார். நீங்கள் கைதிக்கு அப்புறம் அவரோட மார்க்கெட் எப்படி போடுச்சுன்னு பார்த்தேன். இன்ஃபேக்ட் இப்போ தளபதி கூட மாஸ்டர் கூட பண்ணுறாரு. பட் கைதிக்கு முன்னாடியே நீங்கள் காஸ்டிங் முடிச்சுட்டு ஷூட்டிங்கே முடிச்சுட்டேன் நான். ஆமாம். ஸோ அவர் எப்படி காஸ்ட் பண்ணீங்க, என்ன குவாலிட்டி? எனக்கு 2 இயர்ஸ் முன்னாடி என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணார் அர்ஜுன் தாஸ். பட் எனக்கு அப்போ அந்தகாரம்னு ஒரு படம் பண்ணிட்டு இருந்தார். அந்தகாரம். அப்புறம் எனக்கு கும்கி 2 நான் எடுக்கிறப்ப ஆஃப்டர் 2 இயர்ஸ் எனக்கு வந்து ஒரு வாய்ஸ் வேறு மாதிரி கிடைக்கணும், ஒரு பழைய ரகுவரன் மாதிரி ஒருத்தர் எனக்கு வேணுன்றப்ப இவர் மைண்டு வந்து ஸ்ட்ரைக் ஆகிறார். வாய்ஸ் தான் பேசிக், வாய்ஸ் தான் எனக்கு மெயின். அப்புறம் என் ஃப்ரெண்டை பிடிச்சி எப்போ ஒருத்தர் கூப்பிட்டு வந்தியே நீனு, அவரை வர சொல்லு அப்படின்ட்டு. அப்புறம் அர்ஜுன் அதில் ரோப்பப் பண்ணி கும்கி 2 நல்ல கேரக்டர் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியே கைதி ரிலீஸ் ஆகிட்டு அவரோட வாய்ஸ் தான் திருப்பி அதில் பேசப்பட்டது. அஃப்கோர்ஸ் அவருக்கு இப்போ இருக்கிற மார்க்கெட் வேறு. அர்ஜுன் தாஸ் கும்கி 2 என்ன மாதிரி பார்க்கலாம் சார்? ஏதோ ஒரு இல்லை, ரொம்ப ஒரு ரொம்ப பொலைட்டான டீசெண்டான ஒரு வில்லனாக வருவாப்பில் வில்லன். இதில் சார் காடான் கும்கி 2 இதை பற்றி நிறைய பேசிட்டோம். இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு பெரிய ஹோப் சார். நீங்கள் எந்த விஷயத்தில் பார்த்தா நீங்கள் சூஸ் பண்ண உங்களோட காஸ்டிங் 80% நான் சொல்லுவேன் சார், எல்லாமே வந்து நியூ கமர்ஸ் ஆர்எல்ஸ் ஒரு க்ரோயிங் பீப்புளாக தான் சூஸ் பண்ணீங்க. அது என்ன ரீசன் சார்? ஒரு 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 ஃபெமிலியரான ஃபேஸை வச்சு திருப்பி இன்னொரு மூவி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி திருப்பி ஒரு தாட் உங்களை வந்த மாதிரி தெரியல. ஐ திங்க் விக்ரம் தனுஷ் அவங்களை தாண்டி நீங்கள் பெரிய ஹீரோஸ் வச்சு பண்ண மாதிரி தெரியல. திருப்பி அவங்கள கூட ஒரு செகண்ட் ஆப்ஷனுக்கு நீங்கள் எடுத்துகிட்ட மாதிரி தெரியல. எல்லாமே நியூ கமர்ஸ். அந்த காஸ்டிங்கான விஷயம் என்ன, அது எந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை எனக்கு நீங்கள் என்னுடைய கொக்கியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்டு தான், ஸ்கிரிப்டுக்கு யார் ரெக்வயர்டு அப்படி தான் நான் காஸ்டிங் சூஸ் பண்ணுவோம் நான். லீ கூட ஒரு சத்யராஜ் சார் ரெக்வஸ்ட் பண்ணதுனால நீங்கள் வந்து அவங்க. ஆமாம் ஆமாம், அதை அப்படி தான் பண்ணேன். ஸோ என்றைக்கு இருந்தாலும் கதை, அப்புறம் அந்த கதைக்களம், அதுக்கான ஒரு கதாநாயகன் அதுதான் மைனா, கும்கி, கயல் எல்லாமே தொடரி கூட அப்படி தான். அந்த ஒரு ஒரு பேண்ட்ரி பாயாக தெரிகிற அளவுக்கு தான் தனுஷ் நான் அந்த ஸ்கிரிப்டுக்குள்ளே கொண்டு வந்தேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் காஸ்டிங்கிறது ரொம்ப முக்கியம் ஒரு படத்துக்கு. அது மிஸ்காஸ்ட் ஆகிடுச்சுன்னா பிரச்சனை ஆகிடும் அது. ஸோ கதைக்கேற்ற கதாநாயகன் தான் நான் தேர்ந்தெடுப்பேன். ஒழிய இப்போ அடுத்த படம் வந்து நான் ஒரு திரைக்கதை பண்ணி இது கமல் சார் தான் பண்ணணுன்னா கண்டிப்பாக அவர்கிட்ட போய் நான் மீட் பண்ணுவேன் நான். ஏன்னா அதுக்கு நான் ஜஸ்டிஃபை பண்ணணும் நான். அதனால் ஆர்டிஸ்ட்டு அப்படி நான் விலகி இருக்கிற ஆளும் கிடையாது. எல்லாருக்கூடையும் ஒர்க் பண்ணணும் ஆசை, ஆனால் அவங்களுக்கான ஒரு சட்டை எனக்கு கிடைக்கணும்ல, கரெக்ட், அது கொண்டு போய் மாற்றுறதுக்கு. சார், இப்போ நான் ஒரு சில கேள்விகள் கேட்குறேன். அதை வந்து கேட்கும் போதே உங்களுக்கு என்ன மைண்டில் பாப்பப் ஆகுதோ இல்லை அது சம்மந்தப்பட்ட ஒரு விஷயங்களை நீங்கள் சொல்லலாம் சார். ஜபக்கூட்டம் ஆராதனையோடு சேர்ந்த உங்கள் வாழ்க்கை? எனக்கு மிகப்பெரிய நிம்மதி. நிம்மதி, மிகப்பெரிய நிம்மதி. தியானம், யோகம், சித்த மருத்துவம், இது நான் இன்னும் பழகி பார்க்கல, பழகி பார்க்காத ஒன்று. ப்ரொடியூசர் பிரபு சாலமன், இனிமே படம் பண்ண மாட்டேன். சாட்டை ரூபாய்க்கு அப்புறம் இனிமேல் படம் தயாரிக்க மாட்டேன். அதில் முடிவாக இருக்கீங்க சார். சாட்டை வந்து எங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு
அனுபவங்கள் தான். சரி ஓகே சார். சூப்பர் ஸ்ட்ரீஷியஸ் பிலீஃப் இன் தமிழ் சினிமா நிறைய இருக்கு. உங்களுக்கு இருக்குங்களா? எனக்கு கிடையாது. சுத்தமாக அதுவே நீங்கள் பதிலாக வச்சுருக்கலாம், எனக்கு கிடையாது. இன்ஃபேக்ட் பெரிய தலைங்களே இந்த சூப்பர் ஸ்ட்ரீஷியஸ் விஷயத்தை வந்து டைட்டிலேருந்தே வந்து கூட ஃபாலோ பண்ணுறாங்க உங்களுக்கு அந்த மாதிரி. நான் அதெல்லாம் கிடையாது. மைனாலாம் ஆடி மாதம் தான் ஆரம்பித்தேன். கும்கியெல்லாம் ஆடி மாதம் சொல்லுவாங்க சார் ஆடி ஆரம்பிக்க கூடாது, பரவாயில்ல ஆரம்பிப்போங்குவேன். இப்போ ஒரு அட்வைஸ் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு இப்போ வர யங்ஸ்டர்ஸ்க்கு தமிழ் சினிமாவை வந்து ஃபோக்கஸாக பார்த்துட்ருக்காங்க அப்படின்னா, இந்த ஒரு குவாலிட்டியை நீங்கள் வளர்த்துக்குங்க அப்படின்னு ஒரு அட்வைஸாக ஒரு விஷயம் சொன்னால் என்ன சொல்லுவீங்க சார்? இந்த ஒரு விஷயம் மஸ்ட் கண்டிப்பாக இருக்கணும்ட்டு. தோண்டு போயிடாதீங்க, தோண்டு போக வேண்டாம்ட்டு. சார் ரீசெண்டாக இப்போ இந்த சோஷியல் மீடியாஸ் மூலிமா வந்து ஃபெமிலியர் ஆகிட்டு வர இந்த ஜென்ரேஷன், இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது. ரீசெண்டாக நீங்கள் பார்த்து அட்மையர் ஆன ஒரு யங் டேலண்ட். சார் உங்கள் டாட்டர் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, அவங்களுக்கும் சோஷியல் மீடியாவில் ஒரு பெரிய ஃபேனே இருக்குது சார். அவங்க கொடுக்குற எக்ஸ்ப்ரெஷன்ஸ், அவங்க கொடுக்குற நிறைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஆரம்பத்தில் உங்களோட அடையாளம் அப்படின்றத அவங்க எங்கேயுமே பயன்படுத்தவே இல்லை. அவங்க வந்து அதுக்கப்புறமா தான் இப்போ தான் தெரிய வந்தது. அவங்க எப்பயாவது உங்கள்கிட்ட இந்த சினிமா ஆர்வத்தை வெளிப்படுத்தியிருக்காங்களா அதை பற்றி? அவங்க இதெல்லாம் செய்கிறது எனக்கு பிடிக்கல அப்படிங்களா சார்? சி ஐ எம் ஸ்பிரிச்சுவலாக நான் லைஃப் லீட் பண்ணுற ஆள். ஸோ சில விஷயங்கள் வந்து ஆஸ் அ ஃபாதர், ஆஸ் அ ஃபாதராக நீங்கள் ஆஸ் அ ஃபாதராக தான் நான் ஆஸ் அ ஃபாதராக நான் கமெண்ட் பண்ணணும்ல என்ன, அண்ட் ஐ ஷுட் கண்டம் ஆல்சோ சம்டைம்ஸ். ஸோ நான் அதை அட்வைஸ் பண்ணியிருக்கேன், அது வேண்டாம் நமக்கு அப்படின்னு. அவங்க விருப்பத்தை தெரிவிச்சப்போ நீங்கள் அட்வைஸ் பண்ணியிருக்கீங்க வேண்டான்ட்டு? அவங்க என்கிட்ட விருப்பத்தெல்லாம் தெரியும், இது வந்து ஜாலியாக ஃப்ரெண்ட்லியாக பண்ண விஷயம் அது. ஆமாம், ஆனால் அதுக்குன்னு பின்னாடி பார்த்தீங்கன்னா அது அவங்களே எதிர்பார்க்கல, அது ஃபாலோயர்ஸ் இவ்வளோ பேர் வரும் எதிர்பார்க்கல, அதை நான் சொன்னேன் இது வேண்டாம் அப்படின்னு. சார் விக்ரம் அவர்கள்ட்ட நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ஒரு குவாலிட்டி நீங்கள் பார்த்து ரொம்ப அட்மையர் ஆன விஷயம்னா கிங் டைமில்? டெடிக்கேஷன். ஒரு டெடிக்கேஷன். தனுஷ் அவர்கள்ட்ட நீங்கள் பார்த்து ரொம்ப அட்மையர் ஆன ஒரு விஷயம் சார்? எக்ஸலண்ட் பர்ஃபார்மன்ஸ். எக்ஸலண்ட் பர்ஃபார்மன்ஸ். தமிழ் சினிமாவில் நீங்கள் மறக்க நினைப்பதும் மறக்கக்கூடாது என நெஞ்சில் சுமப்பதும்? அதாவது மறக்க நினைக்கிறது வந்து என்னுடைய தோல்விகள், மறக்கக்கூடாமல் நான் இருக்கணும்னு நினைக்கிறது வந்து என்னுடைய பயணங்கள். இது ஒவ்வொரு பாடுகள் இருக்குல்ல, இதை இந்த இடத்த தொடர்றதுக்கு நான் பட்ட பிரயாசங்கள், இதெல்லாம் வந்து என்றைக்கு நான் பழசை மறந்துடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் நான் ஒரு நியூ கம்மரு, இன்றைக்கி தான் நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஜாயின் பண்ணுறேன், அந்த சிந்தனை தான் எனக்கு இருக்கும். ஸோ அப்போ தான் நான் ஒரு லேர்னராக இருக்க முடியும், இல்லைன்னா எனக்குள்ள ஒரு வேறு ஒரு கேப் வந்து விழுந்துடும். ஸோ ஐ வாண்ட் டு பி அ லேர்னர் டெய்லி. அகத்தியன் சார் சுந்தர்சி சார் பற்றி ஏதாவது ஒரு வரியில் நீங்கள் சொல்லணும்? சுந்தர்சி அவர்கள் வந்து ரொம்ப, அதாவது வேகமாக திட்டமிட்டு செய்யக்கூடியவர் சுந்தர்சி. ஆமாம், அகத்தின் சார் வந்து உணர்வு பூர்வமாக ரொம்ப ஆழ்ந்து ஒரு படத்தை பண்ணணும்னு நினைக்கிறவர். ரெண்டு கான்ட்ராஸ்ட், ரெண்டு பேருக்கிட்டையும் நான் வேலை செஞ்சுருக்கேன். தமிழக அரசியல், நடந்து கொண்டிருக்கும் தமிழக அரசியல், மாற்றங்கள் தேவை, மாற்றங்கள் தேவை. மோடி தலைமையிலான இந்திய அரசாங்கம்? நோ கமெண்ட்ஸ். ஃபைன் சார், வி ஆர் டன் வித் தட். சார் ஃபைனலாக ஒரு ஃபோட்டோ உங்களோட ஒரு சில ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்த இல்லை ஒரு சில நினைவுகளை வந்து ஒரு ஃபோட்டோஸாக நாங்கள் ஆக்சுவலி எடுத்து வச்சுருக்கோம். அதை பார்க்கும்போது உங்களுக்கு எந்த மாதிரி நினைவுகள் வருது அப்படின்றத பற்றி சொல்லலாம். அது நடந்துட்டு இருக்கிறது இல்லை ஏற்கனவே நடந்ததை பற்றி இருக்குது சார்? இதுதான் காரனோட இன்ஸ்பிரேஷன். இதை பார்த்துட்டு தான் நான் என்னோட ஆர்&டி ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணேன். இந்த காம்பவுண்டு வாழ போயிட்டு ஏன் யானைகள் அங்கே ஏன் வழிமறிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத இதை பார்த்துட்டு ஒரு திரைப்படமே உருவாச்சு. ஏற்பட்ட திரைப்படம் தான் இன்னைக்கு ஒரு மல்டி லாங்குவேஜில் வர ஒரு பெரிய எக்ஸ்பெக்டட் மூவியாக இருக்கு. ஆமாம். அடுத்து சார், கும்கி, இது மறக்க முடியாத ஒரு ஃபங்க்ஷன் என் லைஃப்பில். ஆக்சுவலாக வந்து கமல் சார் வெளியிட சூர்யா பெற்றுக்கொள்வது, இதுதான் இன்விடேஷன் பிளான். ஃபங்க்ஷன் ஆரம்பித்து ஒரு ஆஃப் அன் ஹவரில் பிரபு சார் என்கிட்ட வந்து சொல்கிறார், ரஜினி சார் வந்துக்கிட்டு இருக்கார் அப்படின்னு. அது அன்எக்ஸ்பெக்டட், ஏன்னா ரஜினி சார் அதுக்கு அவர் உடல்நல குறைவால் சிங்கப்பூர் போயிட்டு வந்து எந்த ஃபங்க்ஷனும் அட்டன் பண்ணல. அவர் அட்டன் பண்ண முதல் ஃபங்க்ஷன் வந்து கும்கி, சர்ப்ரைஸ் விசிட் உள்ளார கொடுத்தாரு, அது மறக்கவே முடியாது.
ப்ளஸ் உங்களுக்கு அது முந்தைய படம் மைனான்றது வந்து வெறும் 1.5 லட்சத்தை வச்சு ஸ்டார்ட் பண்ண ஒரு ப்ராஜெக்ட். அதுக்கு அடுத்த படம் குங்கி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு கிராண்ட் லான்ச் ஆனது. நீங்கள் அவங்க சத்யஜோதி தியாகராஜன் சார். ஓகே ஓகே ஓகே. இது வந்து தொடரியோட கிளைமேக்ஸ். அந்த ட்ரெயின் வந்து போய் அந்த ஸ்டேஷனில் இடிக்கும். ஸோ இந்த செட்டு வந்து கிட்டத்தட்ட வந்து 2 மாதம் அந்த ட்ரெயினை உருவாக்கணும். இந்த ட்ரெயின் போய் உடைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம், எல்லோரும் வாங்கன்னு ஏறி எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ இது. இதுக்கப்புறம் அந்த ட்ரெயினை உடைச்சிட்டோம் கிங்கு. இது வந்து ஒரு 1/2 hour எடுத்த காமெடி சார். இந்த காமெடி இப்போ வரைக்கும் பார்த்து சிரிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த டைமில் வந்து இந்த காமெடியில் வரவு தான் டேரக்டர் ப்ளஸ் வந்து பிரகாஷ் வந்து என்னோடய அசிஸ்டன்ட் டேரக்டர். உங்களோட அசிஸ்டன்ட் டேரக்டர். ஓகே. ரொம்ப ஜஸ்ட் ஒரு 1/2 hour அதை வந்து டக்குன்னு கிரியேட் பண்ணி எடுத்தேன். அதை மறக்க முடியாது. வேற லெவல் ஹிட் சார். உங்களுக்குள்ள இருக்க அந்த காமெடி சென்ஸ் வந்து நீங்க கொடுக்குற சின்ன காமெடியில குங்கில கூட சொல்லலாம். ஆனா நாளடைவில் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டே வர மாதிரி ஒரு ஃபீல் இருக்கே சார். அடுத்தது பெருசா ஒன்று பிளான் பண்றேன். ஃபுல் லென்த் ஒரு காமெடி காடானுக்கு அப்புறம் சார். ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் சார். நாடை பத்தி இல்லாம காடை பத்தியும் சொல்லி இப்ப நடந்துட்டு இருக்க எல்லா விஷயத்தையும் வந்து ரொம்ப ஓப்பனா பண்ணிட்டீங்க. எங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் சார். காடான வி ஆல் ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட். ரொம்ப சந்தோஷம் சார். தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். தேங்க்யூ ஃபார் ஆல். சினி உலக நேயர்களுக்கு என்னுடைய நன்றிகள். பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். யார் சார் வரே? இவர் தெரியல இல்லையே. இவர் தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ்.